உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். சென்னை செயஞ்சாதி கோட்டையில் தீட்டப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு அதற்கான உத்தரவுகளை எல்லாம் அந்த கோட்டையிலிருந்து பிறப்பித்து அதை நிறைவேற்றுவதற்காக புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். ஒரு காலத்தில் திருச்சி மாவட்டத்தோடு இருந்தது இந்த புதுக்கோட்டை. 1974 அதை பிரித்து புதுக்கோட்டையை தனி மாவட்டமாக ஆக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அப்போது புதுக்கோட்டை அரண்மனை மாளிகையை விலக்கி வாங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக மாற்றி அதற்கு ராஜகோபால தொண்டைமான் மாளிகை என பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு புதுக்கோட்டையில் உள்ள 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வென்று இந்த அரசினுடைய கோட்டையாக இந்த புதுக்கோட்டை மாறியிருக்கிறது. 5 தொகுதியில் வெற்றி பெற்றாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள தொகுதி மக்களுக்காக, ஏன் இந்த மாநிலத்தில் உள்ள 234 தொகுதி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி பாடுபட்டு வரக்கூடிய அரசினுடைய முதலமைச்சராக நான் இங்கு வந்திருக்கிறேன். எந்த கோட்டையாக இருந்தாலும் அது ஒரு நாள் பழைய கோட்டையாக மாறிவிடும். ஆனால் எப்போதும் புதிய கோட்டையாகவே இருப்பது இந்த புதுக்கோட்டை. அமைச்சர் ரகுபதி அவர்களும் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களும் இந்த விழாவை ஆட்சித்தலைவரின் ஒத்துழைப்போடு அரசு அதிகாரிகள், அலுவலக பெருமக்கள், மக்கள் பிரதிநிதிகளுடைய உற்சாகத்தோடு மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மெய்யநாதன் அவர்கள் அமைச்சரவைக்கு புதியவராக இருந்தாலும் அவர் எப்படி செயல்படுவார் என்கிற தயக்கம் எனக்கு முதலில் இருந்தது. ஆனால் முதல் முறை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த போதும் தனது துறைக்கான மானிய கோரிக்கைக்கு, இப்பொழுது ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு தன்னுடைய துறைக்கான மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசுகிற போது, ஒரு தேர்ந்த அமைச்சராக 2வது முறையாக அமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் என்ற அளவுக்கு அவர் அழகாக பேசினார். சுற்றுச்சூழல் துறை என்பது கொஞ்சம் டெக்னிக்கலான துறை, இன்றைய உலகில் மிக முக்கியமான துறையும் கூட. அதிலும் தனிப்பட்ட ஆர்வத்தை செலுத்தி அந்த துறையில சிறப்பாக ஆளுமையை அவர் செலுத்தி வருகிறார். அது மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாடு பல்வேறு சாதனைகளை படைக்க அவரது உற்சாகம் காரணமாக அமைந்திருக்கிறது. அமைச்சர் ரகுபதி அவர்களை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அரசினுடைய சட்டங்களை நிறைவேற்றுவதிலும் தமிழக அரசினுடைய வழக்குகளை திறம்பட கையாண்டு மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் ரகுபதி அவர்களுடைய பங்கு இன்றிமையாத பங்காக அமைந்திருக்கிறது. ஆக தமிழகத்துக்கு நல்ல அமைச்சர்களை கொடுத்த இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தலைவர் கலைஞருடைய பாசத்திற்குரிய மாவட்டமாக இந்த மாவட்டம் இருந்த காரணத்தால் தான் புதிய பேருந்து நிலையம், மகளிர் கல்லூரி, சிப்கா தொழிற்பேட்டை, சிட்கோ தொழிற்பேட்டை, குடுமியான்மலை அண்ணா பண்ணை, காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், புதுக்கோட்டை நகரில் பாதாள சாக்கடை திட்டம், அரசு மருத்துவமனை மற்றும் ராணியார் மருத்துவமனைகளின் புதிய கட்டமைப்புகள்,
ஆகிய அனைத்தையும் புதுக்கோட்டைக்கு உருவாக்கி கொடுத்தார். புதுக்கோட்டை நகராட்சி செலுத்த வேண்டிய குடிநீர் கட்டணம் 50 கோடி ரூபாயை செலுத்தி நகராட்சியை கடனிலிருந்து விடுவித்தவர் தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி புதுக்கோட்டைக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இத்தகைய புதுக்கோட்டையை உருவாக்கிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி. கடந்த ஓராண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைஞ்ச பயன்கள் உங்களுக்கு தெரியும். அதில் இந்த புதுக்கோட்டை மாவட்டமும் இந்த மாவட்ட மக்களாக நீங்கள் அடைஞ்ச பயன்களையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட 7463 கோரிக்கை மனுக்களில் 3614 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் எண்ணிக்கையிலான மகளிர் கட்டணமில்லாமல் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெற்ற 170 பயனாளிகளின் நகைக்கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. 468519 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. 14 வகையான அத்தியாவசிய மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு 472109 பேர் பெற்றிருக்கிறார்கள். 482187 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு தரப்பட்டிருக்கிறது. 968 முகாமாள் இலங்கை தமிழர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா நோய் தடுப்புக்காக 51960 நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய மாத்திரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 12,69,499 பேர். இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 11,35,783 பேர். காவல்துறையை சார்ந்த 1716 நபர்களுக்கு 5000 ரூபாய் வீதம். 85,80,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3,00,000 ரூபாய் நிதிய 110 குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள். 316 திருக்கோயில்கள் பணிபுரியக்கூடிய 316 பூசாரிகளுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக 316,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் புனரமைப்பு பணிக்காக 1,62,00,000 ரூபாய் இம்மாவட்டத்தில் உள்ள 81 கோயில்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த ஓராண்டில் 1254 நபர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம், 1,50,48,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அதேபோல் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள் 895 நபர்களுக்கு 1,07,40,000 கணவர்களால் கைவிடப்பட்ட 51 பெண்களுக்கு 612,000 உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. கைம்பெண்களுக்கான உதவித்தொகை 844 நபர்களுக்கு 1,01,26,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதியோர் உதவித்தொகை 97 பேர்களுக்கு 1,11,64,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்கக்கூடிய 963 நபர்களுக்கு பணிக்கொடை ரூபாய் 37,97,07,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்லாயிரக்கணக்கானோர் பல்வேறு திட்டங்களின் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில்தான் இன்னும் சில முக்கியமான திட்டங்களை
நான் இங்க துவக்கி வைத்திருக்கிறேன். 81 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்றிருக்கக்கூடிய 140 திட்டப்பணிகளை துவக்கி வச்சிருக்கிறேன். ஊரக வளர்ச்சியின் சார்பில் 10 கோடியே 37 லட்சம் ரூபாய் செலவில் 34 முடிவுற்ற திட்டப்பணிகள், நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 3 கோடியே மதிப்பீட்டில் 12 பணிகள், கரம்பக்குடி பேரூராட்சி வடக்கு தெரு நியாய விளக்கடை கட்டடம் மருத்துவத்துறை சார்பில் 26 பணிகள், கந்தர்வக்கோட்டையில் கால்நடை மருத்துவமனை கட்டடம், புதுக்கோட்டையில் இசைப்பள்ளி கட்டிடம், அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அடிப்படை வசதிகள், பள்ளிகளுக்கு அறிவியல் ஆய்வு மையங்கள், கணினி அறைகள், அறந்தாங்கியிலே நில அலுவலகம், புதுக்கோட்டைகளை அன்னை சத்தியா நினைவு குழந்தைகள் காப்பக திட்டம், அங்கன்வாடி மையங்கள், கோட்டைப்பட்டினத்தில் மீன் உலர்களம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கட்டடங்கள், புதுக்கோட்டையில் செயற்கை இழை டென்னிஸ் ஆடுகளம், புதுக்கோட்டையிலே தொழிற்பயிற்சி வளாகத்தில் தங்கும் விடுதிகள், அண்டக்குளத்தில் சித்த மருத்துவ புதிய கட்டிடம், பிராமணவயல் துணை வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடம், கரம்பக்குடி அரசு கலைக்கல்லூரியில வகுப்பறைகள், இலுப்பூர் இடையப்பட்டியில் குடியிருப்புகள், 15 இடங்களில் சிறுதானிய விற்பனை நிலையங்கள் என மொத்தம் 81 கோடியே 31 லட்சம் ரூபாய் செலவில 140 பணிகள் முடிவுற்று இன்றைக்கு இந்த விழாவில திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 164 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 1399 புதிய திட்ட பணிகளுக்கு நான் இன்று அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தின் முதல் தளத்தில் பார்வையாளர்கள் தங்குவதற்கான சிறப்பு கட்டடம், புதுக்கோட்டை நகர்பகுதியில் 14 இடங்களில் உயர் மின் கோபுர விளக்குகள் அமைச்சர், பல்வேறு பேரூராட்சிகளில் தார் சாலைகள் அமைத்தல், சிறிதும் பெரிதுமான ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் 85 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில 1324 திட்ட பணிகள், பம்பன் கிராமத்தில் புதிய துணை மின் நிலையம் அமைத்தல், துணை சுகாதார நிலையங்கள் அமைத்தல், புதிய அங்கன்வாடி மையங்கள் அமைத்தல், பிள்ளை தண்ணீர் பந்தலில் கால்நடை மருந்தக கட்டடம் அமைத்தல், ஆதனக்கோட்டை பேரனூரில் வேளாண்மை விரிவாக்க மையம் கட்டுதல், துளையனூர் கீழாத்தூர் ஆகிய 2 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் கட்டுதல், கொடையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், முத்துக்குடா கடற்கரையில் படகு சவாரி அமைத்தல் ஆகிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அதாவது 166 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில 1399 திட்டப்பணிகளுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இவை பொதுமக்கள் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய திட்டங்களாகும். தனி நபர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 48,868 பயனாளிகளுக்கு 370 கோடி ரூபாய் மதிப்பீட்டில நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. 81 கோடியே 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில முடிவுற்ற 140 திட்டப்பணிகளை திறந்து வைத்திருக்கிறேன். இத்திட்டப்பணிகள் மட்டுமில்லாம இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் மேலும் பயனடையக்கூடிய வகையில பின்வரக்கூடிய திட்டங்களை இப்போ நான் அறிவிக்க போறேன். திருமயம் பகுதி மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில 10 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் படுக்கைகள், நவீன அறுவை சிகிச்சை அரங்கம் போன்ற வசதிகளோடு திருமயம் வட்ட மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும். இந்த மாவட்டத்தில் முக்கிய மீன்பிடிப்பு மையங்களாக இருந்து வரக்கூடிய கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் பகுதிகளில் வாழக்கூடிய மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் கோட்டைப்பட்டினம் மீன் இறங்குத்தளம் 15 கோடி ரூபாய் செலவிலும், ஜெகதாப்பட்டினம் மீன் இறங்குத்தளம் 15 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்படும். மேலும் ஜெகதாப்பட்டினத்தில் புதிய மீன்பிடித்துறை அமைப்பதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொள்ளப்படும்.
என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மொத்தமாக சொல்வதாக இருந்தால், மாநிலம் முழுமைக்கும் என்ன தேவை, ஒவ்வொரு மாவட்டத்திற்கு என்ன தேவை, ஒவ்வொரு தனி மனிதனின் தேவையும் என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை கல்வியில், வேலைவாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், உள்கட்டமைப்பில் சிறப்புற வளர்த்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இவை அனைத்தையும் மிஞ்சியதாக சாமானிய வாழ்க்கையை பற்றியே தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்தார்கள். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏழை எளிய மக்களின் எத்தனை பேருடைய வாழ்க்கை தரம் இந்த ஆட்சியால் உயர்ந்தது என்பதை இந்த ஆட்சியுடைய சாதனையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏழை எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் கோரிக்கைக்காக அரசாங்கத்தை சுலபமாக அணுகும் வகையில் அரசு இயந்திரம் செயல்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர், சமூக வாழ்க்கை எவ்வளவு மேம்படைந்திருக்கிறதோ அதனையே நான் சாதனையாக நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இருளர்கள், நரிக்குறவர்கள் போன்ற சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் விளிம்பு நிலை மக்களுடைய அரசாக இது செயல்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் போன்ற குரலற்றவர்களின் குரலாக இந்த அரசு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இத்தகைய மக்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து தர வேண்டும், சிந்தித்து சிந்தித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். வளர்ச்சி என்ற பாதையை டெவலப்மெண்ட் என்ற பொதுவான அர்த்தத்தில் சொல்லவில்லை. மாற்றம், மேன்மை, உள்ளார்ந்த வளர்ச்சி என்ற பண்பாட்டு அடையாளத்துடன் நாங்கள் சொல்கிறோம். ஒரு தொழிற்சாலை உருவாவது வளர்ச்சி. அந்த தொழிற்சாலை வருவதன் மூலமாக அந்த வட்டாரம் அடையக்கூடிய பயன், அந்த வட்டாரத்தை அடையக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதன் மூலமாக அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கை தரம் அடையக்கூடிய உயரம், சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஆகிய அனைத்தையும் சேர்த்துத்தான் வளர்ச்சி என்று சொல்லுகிறோம். அத்தகைய வளர்ச்சியை உருவாக்க நாங்கள் நினைக்கிறோம். ஒரு பெருந்தொழிற்சாலையை உருவாக்கி எத்தனை பெண்களுக்கு வேலை கொடுத்துள்ளது, மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களை எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இதைத்தான் இன்றைக்கு கம்பீரமாக சொல்லுகிறோம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அவருடைய உள்ளடக்கம். விளிம்பு மக்களுடைய வாழ்க்கையை, தேவையை பூர்த்தி செய்வதுதான் திராவிட மாடல். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் அதிகாரத்திற்கு வந்தாக வேண்டும் என்பதை உணர்ந்ததால் தேர்தலில் குதித்த திராவிட முன்னேற்ற கழகம், மக்கள்தான் எங்களுக்கு முக்கியமே தவிர இப்படிப்பட்ட பதவிகள் அல்ல. எத்தகைய திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதனை வாக்கு வாங்கக்கூடிய தந்திரம் என்று கொச்சைப்படுத்தக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். வாக்குகளை வாங்குவதற்காகத்தான் இதையெல்லாம் நிறைவேற்றுகிறோம் என்று குற்றம் சாட்டக்கூடியவர்கள், விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இருளருக்கோ, குறவர்களுக்கோ, மாற்றுத்திறனாளிகளுக்கோ, திருநங்கைகளுக்கோ, அவர்களுக்கு வாக்கி வங்கி அதிகமாக இருக்கிறதா? அவர்கள் வாக்கி வங்கி உள்ளவர்களா? இப்படி வாக்கு வங்கி இல்லாதவர்களது வாழ்க்கைக்கும் அவர்களது சேவைக்கும் உதவிகளை செய்யக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நோக்கம், சிந்தனை, செயல் ஆகிய அனைத்தும் மக்கள் நலன்தான், சாதாரண மக்களுடைய நலன்தான், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன்தான். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க, கடைசி நாள் வர, அந்த கடைசி நொடி வர, மூத்திரவாளியை சுமந்து கொண்டு பகுத்தறிவை ஊட்டி எந்த மக்களின் சுயமரியாதை மரியாதைக்காக இருந்த பெரியார் பாடுபட்டாரோ, உலக அரசியல் எல்லாம் எடுத்து சொல்லி அரசியலில் எழுச்சியையும் தமிழ் உணர்வையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த மக்களுக்காக உணர்வூட்டினாரோ, எங்களை எல்லாம் உருவாக்கிய பெரியாருடைய மொழியில
இது மூன்றாம் தர அரசு கூட அல்ல, நான்காம் தர அரசு. நாங்கள் நான்காவது தரத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். ஆகவே நாலாம் தர அரசு நாட்டில் இருக்கிறது. நாலாம் தர மக்களுடைய நல்வாழ்வுக்காக பாடுபடும் அரசு இது என்பதை இருமாப்போடு, பெருமையோடு, கர்வத்தோடு பெரியாருடைய பெயரிலும் பெருமகன் அண்ணா அவர்களின் பெயரிலும் சொல்லிக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன் என்று சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நம்முடைய தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ அந்த மக்களுடைய அரசுதான் இன்று கோட்டைகளில் நடக்கிறது. அந்த மக்களுக்கான அரசை தொடர்ந்து நடத்தும் என்பதை நான் இங்கு உங்கள் முன்னால் நின்று முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆக இங்கு பேசியிருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் தொகுதிக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை, கோரிக்கைகளை சுட்டிக்காட்டி, ஆனால் அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன அந்த உறுதிமொழிகள், வாக்குறுதி உங்களுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது, நிறைவடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், அதற்காக நன்றி சொல்கிறோம் என்றும் சொன்னார்கள். ஆக இன்னும் சில கோரிக்கைகள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யவும் நாம் மறுக்கல. திருநாவுக்கரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட பேசுகிற போது அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்னென்ன கோரிக்கைகளை இங்கல்ல சட்டமன்றத்திலும் சரி, இந்த மக்கள் மன்றத்திலும் சரி, எந்த கோரிக்கையில வச்சாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மைய, நியாயத்தை இந்த அரசு புரிந்து கொண்டு அதற்குரிய நடவடிக்கையை நிச்சயமாக நாங்கள் உறுதியாக எடுப்போம் என்ற நம்பிக்கையை உறுதி இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.